அனைவருக்கும் வணக்கம். நாம் அகத்திய மாமுனிவர் அருளி செய்த அந்தரங்க தீர்ச்சை என்கிற நூலிலிருந்து பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம். பண்ணப்பா சிவமான அகார தீட்சை பத்தி கொண்டு பூரணமாய் செய்த பின்பு நன்னப்பா உகாரம் என்ற சக்தி தீட்சை. நன்மையுடன் சொல்லுகிறேன், உண்மை கேளு. விண்ணப்பா கண்ணான மூலம் தீயில் விளங்கி நின்ற உகாரம் என்றும் சக்தி என்றும் உன்னப்பா நிறைந்த சிவசக்தியோடு முற்றியுள்ள அகாரம் என்ற விந்து சேரே. சிவபூசை செய்வதற்கு அகார தீட்சை செய்ய வேண்டும். தீட்சை தீட்சை, இந்த தீட்சை என்பதற்கு என்னதான் பொருள் என்று பார்க்கும்போது, தீட்சை என்று சொன்னால் களங்கம் அற்று புனிதம் பெறுவது என்கிற கருத்தை உருவாக்குகிறது. அகார தீட்சை என்பது அகாரம் என்கிற வாசிக்கலையை சுருமுனை மையத்திலே அசைவற்று நிறுத்துவது என்றாகிறது. அகார தீட்சையை பூரணமாய் செய்த பின்பு அகார தீட்சை என்பது வாசிக்கலையாகிய அகார கலையை சுருமுனை மையத்திலே இணைத்தான பிறகு உகார பூசை செய்ய வேண்டும். உகாரத்தையும் அங்கேயே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். மூச்சு ஒரே விதமாகவே நடக்கிறது. நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றிலே இரு தன்மைகள் இருப்பதை நம்மால் உணர முடியவில்லை. ஆனால் இரண்டு வகையான சுவாசங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. நாசி வழி உள்ளும் வெளியும் சென்று வந்து கொண்டிருக்கக்கூடிய சுவாசம் ஒன்று, அண்ணாக்கு பாதை வழியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய சுவாசம் ஒன்று. ஆக இரண்டு சுவாசங்கள் நாம் செய்கிறோம். இந்த இரண்டு சுவாசங்களை வித்தியாசப்படுத்தி பார்க்க தெரிந்தவன் எவனோ அவனே சித்தன் என்றும் குறித்திருக்கிறார்கள். நாசி வழி செல்லக்கூடிய சுவாசம் அனைவரும் அறிந்ததே. அண்ணாக்கு வழி செல்லக்கூடிய சுவாசம் எது என்பதை சித்தவித்தை தீட்சை காட்டி கொடுக்கும் போது உணர்த்தப்படும். இந்த சுவாசத்தை உணர்ந்தவருக்கே இந்த யோகத்தின் நுணுக்கங்கள் புரிபடும். எப்படி பார்த்தாலும் கண்ணான மூலம் தீயில் உகாரம் என்றும் சக்தி என்றும் சிவசக்தியோடு அகாரம் என்ற விந்து சேர வேண்டும். அகார உகாரங்கள் இந்த இரண்டையும் எப்படியாவது ஒன்றாக சேர்த்துவிட வேண்டும். நீ எது வேண்டுமானாலும் செய்து கொள். விளைவு என்பது சுழுமுனை மையத்திலே மனம் குவிக்கப்பட வேண்டும். அது குவிவதற்கு சந்திரகலை சூரியகலை ஆகிய இந்த இரண்டும் ஒன்றாக இணைய வேண்டும். இடது நாசி வழியாக குளிர்ச்சியான காற்று உள்ளே நுழைகிறது, அது சந்திர பீசம். வலது நாசி வழியாக வெப்பமான காற்று உள்ளே நுழைகிறது, அது சூரிய பீசம். இந்த சந்திரன் சூரியன் ஆகிய இந்த இரண்டும் எங்கே ஒன்றாக சேருகிறது என்றால், நாசி தொலைகள் முடியக்கூடிய இடத்திலே இந்த இரண்டும் ஒன்றாக சேருகின்றன. அதன் பிறகு அண்ணாக்கு வழியே கீழே இறங்கி நுரையீரலுக்கு செல்லும் போது மறுபடியும் இரண்டாக பிரிகின்றன. அண்ணாக்கின் பின்புறம் இருக்கக்கூடிய இரு தொலைகள், நாசியின் உட்புறம் இருக்கக்கூடிய இரு தொலைகள் ஆகிய இந்த இரண்டும் சங்கமிக்கக்கூடிய அந்த குறுகிய குகை போன்ற இடத்திலே சந்திரகலை சூரியகலை ஆகிய இந்த இரண்டும் ஒன்றாக இணைகின்றன. அப்படி ஒன்றாக இணைந்திருக்கக்கூடிய அந்த இடத்திலே இணைந்துவிட்ட இரண்டையும் சுழுமுனை மையத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். வார்த்தையால் சொல்லும்போது இது ஏதோ எளிதான காரியம் போல தோன்றினாலும், இதை சாதித்துக் கொள்வதற்கு கர்ம வினைகள் தீர்ந்திருக்க வேண்டும். உத்தம குருமார்களுடைய வழிகாட்டுதலும் அருகாமையும் ஆசீர்வாதமும் அவசியம் தேவையாகிறது. இவற்றை சரியாக சாதிக்க முடியும் என்றால் நிச்சயமாக யோக சித்தி என்பது நமக்கு கிடைத்தே தீரும். சேரப்பா அகாரமுடன் உகாரம் கூட்டி சாமமுடன் உருவேத்தி நின்றாயானால், தேரப்பா நின்ற திருவாசியாலே நிலையான பொருவமதில் தீபம் காணும். காரப்பா தீபமதை கமலக்கண்ணால் கண்ணறிந்து வாசியினால் உன்னிப்பாரு. சாரப்பா வாசியினால் உன்னிப்பார்க்க சதாபோதமான சிவயோகியாமே.
அகாரத்துடன் உகாரத்தை கூட்டி உரு ஏற்றி நின்றாயென்றால் ஒரு ஜாம அளவிற்கு 2 மணி நேரம் 24 நிமிடங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜாம பொழுது அளவிற்கு உன்னால் அகார உகாரத்தை ஒன்றாக இணைத்து சுழுமுனையிலே நிறுத்த முடியுமானால் வாசி சித்தி என்பது உனக்கு ஆகிவிடும். புருவம் என்று சொல்லக்கூடிய சுழுமுனை மையத்திலே ஜோதி தரிசனத்தை நீ காண்பாய். அந்த ஜோதி தரிசனத்திலே உன்னுடைய மனத்தை நிலைநிறுத்தி அந்த ஜோதியையே இடைவிடாது உற்று பார்த்து கொண்டிரு. அப்படி பார்த்து கொண்டிருப்பது உனக்கு சாத்தியப்பட்டு விட்டால் நீ ஜெயித்து விட்டாய், நீ சிவயோகி ஆகிவிட்டாய் என்று உன்னை நீயே பாராட்டி கொள்ளலாம். ஆனால் இந்த காரியத்தை சாதிப்பதற்கு குருமார்களுடைய அருகாமை ஆசி என்பது அவசியமாகிறது. இந்த இடத்திலே ஒரு கருத்தை சொல்லியாக வேண்டியிருக்கிறது. முறையாக குருமார்களின் அனுமதி பெற்று இந்த பயிற்சியை செய்தால் வெற்றி காணலாம். இந்த பயிற்சியை செய்யும் போது உடல் பலவிதமான துன்பங்களுக்கு ஆளாகும். அடுத்த நிலைகளை நோக்கி நகரும் போது ஏராளமான துன்பங்களும் வந்து சேரும். இவற்றையெல்லாம் நாம் கடந்த பல சித்தர்களுடைய பாடல்கள் வாயிலாக பார்த்திருக்கிறோம். எனவே குருமார்களின் வழிகாட்டுதல் இல்லாமல் இந்த பயிற்சியை முயற்சி செய்வது, கண்களை திறந்தபடியே நெருப்பு கிணற்றிலே விழுந்து நம்மை மாய்த்து கொள்வதற்கு ஒப்பாகும் என்பதை கவனப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. சித்தர் பெருமக்களை பொறுத்தவரையிலும் இந்த யோக சாதனத்தினுடைய நுணுக்கங்களை எல்லாம் ஊடகமாக சூட்சுமமாகத்தான் சொல்லி வைத்திருந்தார்கள். அவற்றை அறிந்து கொள்வதற்கு அனுபவம் பெற்ற யோகிகளுடைய வழிகாட்டுதல்கள் அவசியமாகின்றன. இங்கே அகாரம் உகாரம் என்று சொல்லக்கூடிய கருத்திலேயே முரண்பாடுகள் சித்தர்களிடத்திலே இருப்பதை காண முடிகிறது. சுப்பிரமணியர் ஞானம் 20 என்கிற நூலிலே அகார உகாரத்திற்கான விளக்கத்தை 8-2 அரியா தோசி என்று சொல்லி சுப்பிரமணியர் விளக்கியிருந்த பாடல் விளக்கத்தை சுப்பிரமணியர் ஞானம் என்கிற நூலிலேயும் நாம் பார்த்திருக்கிறோம். அகத்தியர் அந்தரங்க தீட்சை என்று சொல்லக்கூடிய இந்த பாடற்பதிவுகளிலே இந்த பதிவிற்கு முந்தைய பதிவிலேயும் அந்த பாடலை சுட்டி காட்டியிருக்கிறேன். விளக்கத்திற்கு சகோதர சகோதரிகள் முந்தைய பதிவை பார்த்துவிட்டு மறுபடியும் இதை கேட்கும் போது இந்த அகார உகாரம் குறித்தான குழப்பங்களுக்கு ஓரளவு தெளிவு கிடைக்கும். ஆமப்பா, சிவயோகம் செய்வதற்கு அப்பனே அகாரமுடன் உகாரம் சொன்னேன். தாமப்பா மகாரம் என்ற வாளை தன்னை தாரணியில் ஆறறிவார் சங்கை மார்க்கம். காமப்பால் கொண்ட சிவகங்கையான கன்னி மனோன்மணியின் நாதம் என்றும், நாமப்பா சொல்லுகிறோம் செந்தேன் என்றும், நாதாந்த நாதம் என்றும் மகாரமாமே. இந்த சிவயோகம் செய்வதற்கு அகார உகாரத்தை அறிந்திருக்க வேண்டும் என்பதை நான் ஆணித்தரமாக வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன். மகாரம் என்ற வாளையிடம்தான் உனக்கு தேவையான சக்தி குவிந்திருக்கிறது. மகாரம் என்பது ஆற்றலின் பிறப்பிடமாகிறது. அதுவே அமுரி என்கிற அமிர்தபானத்தினுடைய ஊற்றுக்கண்ணாக ஆகிறது. சுழுமுனை மையத்திலே யமன் கோழை என்கிற கதவு ஒன்று அடைத்திருக்கிறது. அதை திறப்பதற்கான சாவி அகார உகாரங்களை இணைத்தால் கிடைக்கிறது. இந்த அகார உகாரங்கள் என்பவை சாவியாக மாறி மகாரம் என்கிற சிவபெருமானுடைய சந்நிதிக்கு செல்லக்கூடிய கருவறையின் கதவை திறப்பதற்கு உதவுகிறது. இந்த கதவை நந்தியம்பெருமான் காத்து நிற்கிறார். அவருடைய அனுமதி இல்லாமல் இந்த கதவை திறக்க முடியாது. நந்தியம்பெருமானை கடந்து உள்ளே பார்க்கும்போது கருவறையின் இருபுறமும் துவாரபாலகர்கள் என்று சொல்லக்கூடிய 2 தேவதைகள் காத்து நிற்பார்கள். அவர்களுடைய அனுமதியின்றி கருவறைக்குள்ளே பிரவேசம் செய்ய முடியாது. இந்த துவாரபாலகர்களாக சந்திரகலை சூரிய கலையை பயன்படுத்தி கொண்டு அனுமதி பெற்று சுழுமுனை கதவை திறந்து சிவத்தை சென்று சேர வேண்டும். இது நுணுக்கமான
வாசிப்பயிற்சியின் வாயிலாக மாத்திரமே சாதிக்கக்கூடியதாகிறது. இந்த மார்க்கம் மிகவும் துன்பமயமான ஒரு மார்க்கம், சங்கை மார்க்கம். இதை பற்றி அறிந்திருக்கக்கூடியவர்கள் மிகவும் சொற்பமே. இதை அறிந்தவர்கள் கன்னி, வாழைக்குமரி, மனோன்முனி என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவின் அருமை பெருமையை அறிந்தவர்களாகிறார்கள். இதை பற்றி நான் சொல்லுகிறேன். இந்த மனோன்முனி தாயை நீ தரிசித்து விட்டால் அவரிடத்திலே இருந்து செந்தேனை வாங்கி பருகலாம். செந்தேன் என்பது சிரத்தின் உள்ளிருந்து இறங்கி வரக்கூடிய அமிர்தபானமாகிறது. நாதம் என்றும் நாதாந்தம் என்றும் சொல்லப்படுவது எல்லாமே மகாரமாகிய இந்த சுழுமுனைதான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். யோக சாதனத்திலே அகார உகாரத்தை சரியாக விளங்கி கொண்டு விட்டால் வாசி சித்தி ஏற்படும் என்கிற கருத்துக்களைத்தான் அகத்தியர் பெருமானுடைய இந்த பாடல் நமக்கு சொல்லுகிறது. ஆம் என்ற மகாரமுடன் மைந்தா கேளு, அருள் பெருகு அகாரமுடன் உகாரம் கூட்டி, ஓம் என்ற பிரணவத்தின் மகிமையாலே உறுதியுடன் மூன்றெழுத்தும் செபித்தாயாகில், தாம் என்ற தன்னிலை பிரம்மமாகி தானாகி தான் அவனாய் தான் தானாவாய், ஓம் என்ற வேதாந்த முத்தியாலே நடுகெழுத்தும் மூன்றெழுத்தும் சித்திதானே. இங்கே மூன்றெழுத்தை ஜெபித்தாயானால் தன்னிலை பிரம்மமாகி தான் அவனாய் தான் தானாய் மாறிவிடலாம். இந்த மூன்றெழுத்துக்களை சரியாக உள்வாங்கி கொண்டு விட்டால் உனக்கு வாசி சித்தி ஏற்பட்டுவிடும். இந்த மூன்றெழுத்துக்கள் எவை? அகார உகார மகாரங்கள். இந்த மூன்றும் சேரும்போது ஏற்படக்கூடிய காற்றின் சுழற்சியிலே ஏற்படக்கூடிய நாதம் ரீங்காரம் என்பதே ஓங்காரம் என்கிற பிரணவம். இதை புரிந்து கொண்டு விட்டாய் என்றால் நடுகெழுத்தும் மூன்றெழுத்தும் சித்தியாகும். நடுகெழுத்து என்பது எது? ந ம சி வ ய என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்தெழுத்திலே நடுவாக இருக்கக்கூடியது சி என்கிற நெருப்பை குறிக்கக்கூடிய எழுத்து. நெருப்பு சித்தியாகும். நெருப்பு சித்தியாகும் என்றால் மகாரம் என்கிற சுழுமுனை சித்தியாகும். இதை அடைவதற்கு வ என்று சொல்லக்கூடிய காற்று அவசியமாகிறது. காற்றை கொண்டு கணல் எழுப்ப வேண்டும். இதை சரியாக வாசியின் மூலமாக சாதித்து கொள்ள வேண்டும். அக்னி என்று சொல்லக்கூடிய மூலக்கணலை கிளப்புவதற்கு சந்திரகலை, சூரியகலை, சுழுமுனை என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றையும் தொட்டு செல்லக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவை வயப்படுத்தக்கூடிய அனுபவம் யோக சாதகனுக்கு வாய்க்க வேண்டும். இந்த அனுபவத்தை சாதித்து கொண்டு விட்ட ஒருவன் வாசி வென்றவனாகிறான், தேகசித்தி பெற்றவனாக மாறுகிறான். பிறப்பு இறப்பு என்று சொல்லக்கூடிய இந்த சம்சார சாகரத்திலே இருந்து வீடு பேற்றை விடுதலையை பெறுகிறான். விட்டகுறை தொட்டகுறை உள்ளவர்களுக்கு மாத்திரமே இது சாத்தியப்படும். கர்மவினைகள் அற்றுப்போன அந்த வினாடியே இந்த சித்தி என்பது நமக்கு வாய்க்கும். கர்மவினைகள் அற்றுப்போவதற்கு நல்வினை தீவினை ஆகிய இந்த இரண்டையும் அனுபவித்து தொலைத்தாக வேண்டும். அதற்கு எத்தனை காலம் பிடிக்கும் என்பதை எவராலும் அறுதியிட்டு சொல்ல முடியாது. அதுவரையிலும் பொறுமையாக விடாப்பிடியாக இடைவிடாது வாசி சாதனத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இன்றல்லாவிட்டாலும் நாளை, நாளை இல்லாவிட்டாலும் நாளை மறுநாள் சித்தி என்பது கிடைத்தே தீரும். மனத்தை தளரவிட்டு விடாமல் பிடிப்போடு, உத்வேகத்தோடு, விவேகத்தோடு, உத்தம குருமார்களின் வழிகாட்டுதலோடு இந்த வாசி சாதனத்தை பயின்றால் வெற்றி கிடைத்தே தீரும் என்பதையே அகத்தியர் பெருமானுடைய இந்த பாடல்கள் நமக்கு சொல்லித் தருகின்றன. நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் மற்றும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.